குழந்தையின்மைக்கு ஓர் தீர்வு வம்சம் கருத்தரித்தல் மையம். ப்ராஸ்டேட் அப்படிங்கிற ஒரு உறுப்பு எல்லா ஆண்களுக்கு மட்டுமே இருக்கும். இதை தமிழில் சுக்கியன் இல்லை விந்து சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிறுநீர் பையோட கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. அவங்க ஃபேமிலி லைஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது சில பயன்கள் இதன் மூலமாக இருக்கும். பட் ஆனால் ஒரு ஏஜ் ஆக ஆக இதோட பயன்கள், இதனால் ஏற்படக்கூடிய யூஸ்கள் இருக்காது. ஆனால் இதோட வளர்ச்சி வந்து தடை இல்லாமல் போய்கிட்டே இருக்கும், ஸ்பீடு கம்மியாக இருக்கும். ராத்திரி நேரத்தில் 3-4 தடவை எந்திரிப்பாங்க. 1 மணி நேரத்துக்கு 1 தடவை யூரின் போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஏன்னா யூரின் வந்தால் கட்டுப்படுத்துகிற அந்த திறன் கூட அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். டிஆர்பி அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் மூலமாக, லேசர் சிகிச்சை மூலமாக ப்ராஸ்டேட்டுங்கிற சதைப்பகுதியை நம்ம கிளியர் பண்ணி யூரின் வெளி நல்லா வெளியேறதுக்கான சிகிச்சையை நம்ம பேஷண்ட்ஸுக்கு கொடுக்கலாம். 50-60 வயசுக்கு மேற்கொண்டு இருக்கிற ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம இப்போ பார்க்கலாம். ப்ராஸ்டேட் அப்படிங்கிற ஒரு உறுப்பு எல்லா ஆண்களுக்கு மட்டுமே இருக்கும். இதை தமிழில் சுக்கியன் இல்லை விந்து சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிறுநீர் பையோட கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. இது வந்து ஆண்களுக்கு அவங்க ஃபேமிலி லைஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது சில பயன்கள் இதன் மூலமாக இருக்கும். பட் ஆனால் ஒரு ஏஜ் ஆக ஆக இதோட பயன்கள், இதனால் ஏற்படக்கூடிய யூஸ்கள் இருக்காது. ஆனால் இதோட வளர்ச்சி வந்து தடை இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். ஸோ இது வளரும் போது என்ன ஆகும் அப்படின்னா, சிறுநீர் பையோட கழுத்து பகுதியை சுருக்கி பிடிக்கிறதுனால யூரின் வெளியேற்றம் கொஞ்சம் இந்த பேஷண்ட்ஸுக்கு கொஞ்சம் மெத்தனமாக தான் இருக்கும், ஸ்பீடு கம்மியாக இருக்கும். அதனால் இந்த பேஷண்ட்ஸ் அடிக்கடி ஒன்றுக்கு போவாங்க. நைட் நேரத்தில் யூரின் போகிறதுக்கு அடிக்கடி எந்திரிக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். வேகம் ரொம்ப கம்மியாக இருக்கும். மெலிசா ஒரு நூல் போல் யூரின் போகுது அப்படின்ற பிரச்சனையை சொல்லுவாங்க. ராத்திரி நேரத்தில் 3-4 தடவை எந்திரிப்பாங்க. 1 மணி நேரத்துக்கு 1 தடவை யூரின் போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஒரு இடத்துல போனாங்கன்னா, பொது இடத்துக்கு போனாங்க, அவங்க முதல்ல அவங்க மனசில் ஏற்படுறது எங்கே பாத்ரூம் இருக்குது, டாய்லெட் இருக்குது அப்படிங்கிறது அவங்க மனசில் ஒரு ஓட்டமே இருக்கும். ஏன்னா யூரின் வந்தால் கட்டுப்படுத்துகிற அந்த திறன் கூட அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். மற்றபடி ஆரம்பித்து யூரின் போக ஆரம்பிப்பாங்க, அவங்க பக்கத்தில் ஒரு பப்ளிக் டாய்லெட்டில் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப நேரம் அவங்க போகிறது அவங்களே உணர்வாங்க. ஸோ யூரினும் போக ஆரம்பிக்கும் போது விட்டு விட்டு நிறுத்தி நிறுத்தி போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ரொம்ப முக்கி யூரின் போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சுன்னா ப்ராஸ்டேட் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது அந்த பேஷண்ட் உணரணும். இதைத்தான் நம்ம ப்ராஸ்டேட் ஹைப்பர் பிளேசியா ஆர் ஹைப்பர்ட்ராஃபின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் சில மருந்துகள் எடுத்துக்கிறது மூலமாக இந்த யூரின் வேகத்தை அதிகம் பண்ணலாம். 60-70% ஆண்களுக்கு இந்த மாத்திரைகள் உதவும். இது வந்து ஆல்ஃபா பிளாக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிற சில மாத்திரைகள் நம்ம எடுக்கும்போது இந்த ப்ராஸ்டேட்டோட கழுத்து பகுதியை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி யூரினை கொஞ்சம் வேகம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் இது இந்த மருந்துகள் உதவாத சூழ்நிலையில் நம்ம ஆப்ரேஷன் பண்ணி டிஆர்பி அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் மூலமாக, லேசர் சிகிச்சை மூலமாக ஓ இந்த ப்ராஸ்டேட்டுங்கிற சதைப்பகுதியை நம்ம கிளியர் பண்ணி யூரின் வெளி நல்லா வெளியேறதுக்கான சிகிச்சையை நம்ம பேஷண்ட்ஸுக்கு கொடுக்கலாம். ஒருவேளை மருந்துகள் கொடுக்கறதுனால என்னென்ன சிக்கல்கள் ஏற்படும் அப்படின்ற சந்தேகங்களும் நிறைய பேஷண்ட்ஸுக்கு இருக்குது. ஏன்னா பிபி சுகர் மாதிரி இந்த மாத்திரைகளையும் நிறைய நாள் சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் ராத்திரி நேரத்தில் இந்த மாத்திரையை உட்கொள்ளும் போது உடனே தூக்கம் கெடும்போது உடனே எந்திரிச்சு வெடுக்குன்னு யூரின் போகிறதுக்கு எந்திரிச்சு போகக்கூடாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு சின்ன மயக்கம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நிதானமாக எந்திரிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் டாய்லெட் போகிற மாதிரி இருக்கும். அதிகபட்சமாக 1-2 தடவை 3 தடவைங்கிறது 60 வயசுக்கு மேலே இருக்க ஒரு ஆணுக்கு ஒரு இயற்கையான ஒரு விஷயந்தான். அதை தாண்டி 4-5 தடவை அப்படின்னு போகும்போது தான் பேஷண்ட்ஸ் நம்மளை ட்ரீட் பண்ண வரப்போகிறாங்க. இன்னொன்று, விரிப்புத்தன்மை இந்த மருந்துகள்னால சில பேருக்கு குறைவுறத கேள்விப்பட்டிருக்கும். விந்து வெளியேறதும் சில நேரங்களில் குறையும். ஆனால் முக்கால்வாசி ஆண்கள் 60 வயசுக்கு மேலே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஃபேமிலி லைஃப் கம்ப்ளீட் பண்ணவங்க தான் இந்த இடத்துல இருப்பாங்க. ஸோ அதனால் இதை பத்தி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. குழந்தையின்மைக்கு ஓர் தீர்வு வம்சம் கருத்தரித்தல் மையம்.